அனைத்து அன்பு நண்பர்களுக்கும் வணக்கம் இனியவை இன்றில் ஒவ்வொரு பயனுள்ள தகவலில் நம்ம காரை மெயின்டைன் பண்ணுறதில் இன்றைக்கி இந்த கோஸ்டல் ஏரியாவில் இந்த சென்னை தூத்துக்குடி விசாகப்பட்டினம் இந்த மாதிரி அதே போல் கிணத்து தண்ணியில் வாஷ் பண்ணுறோம் அதே போல் போர் தண்ணியில் வாஷ் பண்ணுறோம் அப்போது அங்கங்கே எனக்கு கண்ணாடியில் பூரா வெள்ளை வெள்ளை மார்க்காக வந்துருச்சு நைட்டு ஓட்டியில் வண்டியில் ஒன்றுமே தெரிய மாட்டேது அதே போல் நைட்டு ஓட்டுறேன் எனக்கு ஸ்கிராச்சாக பூராமே கோடு கோடை வைப்பு ரோடுன்னு கோடை உள்ளே தெரியுது அப்படிங்கிறவங்களுக்கான ஒரு பயனுள்ள தகவல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அந்த தகவல் அந்த தகவலை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதுலேருந்து எப்படி நம்ம காரை பாதுகாக்கிறது வந்தால் எப்படி ரிமூவ் பண்ணுறது இது ரெண்டு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து இப்போது லட்சத்துக்கும் மேற்பட்ட கார்களை நம்ம வந்து வீட்லேயே கார் வாஷ் பண்ணுறது அதே போல் நம்ம கொண்டு போய் கார் வாஷ் பண்ணுற இடத்துல கிணத்து தண்ணி போர் தண்ணியில் பயன்படுத்துறது அப்புறம் நம்ம கோஸ்டல் ஏரியாவிலேயே வாழ்கிறது இந்த மாதிரியான காரணங்களால நம்ம இந்த பிரச்சனைகள் வந்து பொதுவாக வருது இதுக்கு நம்ம பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம யூஸ் பண்ணுற தண்ணி அல்லது வந்து நம்ம எக்கோ வாஷ் நம்ம பயன்படுத்தலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஃபோமு இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணிகளே இல்லாத ஏரியானா எக்கோ வாஷ் அப்படிங்கிற ஒரு வாஷ் இருக்குது இது என்வராமெண்டல் ஃப்ரீ வாஷ் இப்போ ஒரு வண்டி வாஷ் பண்ணுறோம் அப்படின்னா கார் கார்கேரில் இதை வந்து நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் எண்பது ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது அறுபது லிட்டர் தண்ணி வந்து நம்ம ஒரு கார் வாஷ்க்கு வந்து பயன்படுத்துகிறோம் அதவே வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியை வந்து சுத்திகரித்த சுத்திகரித்து மறுபடியும் நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் ஈடிபிங்கிற முறையில் பயன்படுத்தி இதில் இந்த தண்ணியும் நம்ம மிச்சப்படுத்தணும்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா எக்கோ வாஷ் பயன்படுத்தி பண்ணும் பொழுது அதை நல்லா ஆர்கானிக் பேஸ்டாக எக்கோ வாஷ் அப்படிங்கிறதுனால தண்ணியும் நம்மளுக்கு மிச்சமாயிடும் நம்மளுடைய பெயிண்ட் சர்வேஸும் எப்போவுமே ஸ்மூத்தாக இருக்கும் ஆனாலும் நம்மளுக்கு வந்து இந்த சேரு இந்த மாதிரி பயன்படுத்துகிற மாதிரி நேரங்களில் நம்ம கார் வாஷ் வந்து பயன்படுத்தி ஆகணும் அந்த மாதிரியான கார் வாஷ் வந்து ட்ரீட்டட் கார் வாஷாக வந்து அந்த தண்ணியில் இருக்கிற அந்த சால்ட் கண்டென்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம பயன்படுத்துகிறது ரொம்ப முக்கியம் அதை நம்ம செய்யணும் சரி இந்த சால்ட் வாட்டர் வந்துருச்சு என்னுடைய காரில் எல்லா பக்கம் இருக்கு நைட் ஓட்டையில் ரிமூவ் பண்ண முடியுமானா தாராளமாக ரிமூவ் பண்ண முடியும் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஒரு இதுக்கான ஒரு சின்ன சர்வீஸ் வந்து நம்ம கார் கார்காரில் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளாஸ்ல இருக்கிற அந்த அந்த சால்ட்டு வாட்டர் எல்லாமே வந்து படிக மாதிரி படிஞ்சிரும் நம்மளும் ஒரு ரப்பிங்கை வச்சு தேய்ப்போம் பேஸ்ட் வச்சு நம்ம யூஸ் பண்ணுற பல்லு விளக்கிற பேஸ்ட் வச்சு தேய்ச்சிருப்போம் ஆனால் அது போயிருக்காது அது போகவே போகாது அது ரொம்ப ஸ்ட்ராங்காக கிளாஸில் வந்து செடிமெண்ட்டாக வந்து போயிடும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலுலேருந்து ஆறு மணி நேரம் அதை டிபெண்ட்ஸ் ஆன் செடிமேஷன் எல்லா கிளாஸ்ல பின்னாடி கிளாஸில் முன்னாடி கிளாஸில் நம்ம இதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு சர்வீஸ் டைம் எடுக்கும் இந்த சர்வீஸை நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம கிளாஸ் வந்து தெளிவாக வந்து விசிபிள் கிடைக்கும் நிறையா பேர் இந்த பிரச்சனைனால கண்ணாடிவே மாற்றியிருக்காங்க கண்ணாடி நம்ம மாற்றினோம்னா மாற்ற வேண்டியதில்லை எத்தனை வகையான சால்ட் வாட்டர் இருந்தாலும் நம்மளால் ரிமூவ் பண்ணிட முடியும் அடுத்தது கிளாஸ் வந்து நம்மளை அந்த கிளார் அடிக்கும் இந்த வைப்பர் ஓடி பயங்கர கிளார் அடிக்கும் நைட் ஓட்டும் போது தான் தெரியும் அப்படியே ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கண்ணாடி அடித்து நம்ம அப்படியே ஒரு ரெண்டு குழியில் இறக்கி நம்ம நிறுத்தி இருப்போம் நம்ம வண்டி அப்போ தான் போய் எங்கேயாச்சும் பார்க்கு மாற்றி ஆகிருக்கும் ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் இந்த மாதிரி சேலஞ்ச் எல்லாமே வந்திருக்கும் இன்றைக்கி இறைவனோட அருளில் நம்மளுக்கு ரெண்டு வகையான ஹைவேஸில் ரெண்டு வகையான ரோடு இருக்கிறதுனால ஒரு பாதுகாப்பு அதில் நிறைய நடுவில் செடிகள் வச்சுருக்கிறதுனால ஆப்போசிட் வண்டியோடைய கிளேரை அடிக்காது பட் இருந்தாலும் நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டும் பொழுதும் நிறையா இடங்கள்லையும் நம்ம கிளாரை வந்து சந்திக்கிறதுக்கான இடங்கள் நிறையா இருக்குது அதுக்கு அந்த வைப்பர் வராமல் இருக்கிறதுக்கு வைப்பர் ஸ்க்ராச் வராமல் இருக்கிறதுக்கு நான் முன்னாடி இதில் சொன்ன மாதிரி வைப்பர் ஸ்மூத்னர் சொல்யூஷன் நம்ம பயன்படுத்துகிறதும் வைப்பரை சரியான முறையில் பராமரிக்கிறதும் ரொம்ப முக்கியம் அதை பராமரித்ததுக்கு அப்புறமும் இந்த ஸ்க்ராட்சு பராமரிச்சதுக்கப்புறம் வராது பராமரிக்காமல் இருக்கும் பொழுது இந்த ஸ்க்ராட்சு வந்துடும் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு சொல்யூஷன் இருக்குதா அப்படின்னா சொல்யூஷன் இருக்குது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த ஸ்கிராச்சை கம்ப்ளீட்டாக இந்த வைப்பரை மா வைப்பர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு கிளாஸில் இருக்கிற அந்த ஸ்க்ராச்சஸை எண்பது சதம் நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும் ரிமூவ் பண்ணும் பொழுது நம்மளுக்கு விசிபிலிட்டி தெளிவாக நம்மளுக்கு கிடைக்கும் நம்மளால் பாதுகாப்பான பயணத்தை மேற்கொண்டு எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் அப்புறம் நிறையா நேரங்கள் என்னாகுன்னா உள்ளே வந்து க்ளீன் இன்டீரியர் வந்து உள்ளே க்ளீனாக இன்டீரியர் கிளாஸ் இருக்கு இல்லைங்களா அது வந்து சுத்தமாக இல்லை அப்படின்னாலும் நம்மளுடைய விசிபிலிட்டி பாதிக்கப்படும் அப்போ அதை வந்து நம்ம ஒரு பக்காவாக ஒரு இதுக்காக இது எல்லா டவலையும் வச்சு அந்த கிளாஸை துடைக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக துடைக்கக்கூடாது இதுக்குன்னே சொல்லிவிட்டு ஒரு மைக்ரோ ஃபைபர் டவல் கிரேடு வைஸாக வந்து டிஃப்ரென்ஷியேட் இருக்கும் இது எல்லா சர்வீஸ் ஸ்டேஷனில் டீடைலிங் சென்டரில் நம்மளுக்கு கிடைக்கும் அதை நம்ம வாங்கி வச்சுக்கும் பொழுது நம்ம பால் சிந்தலாம் அதுக்கு தனியாக ஒரு இதுக்கும் கிளாஸுக்கும் ஒரு ரெண்டு இது வந்து கொடுப்பாங்க அதை நம்ம வாங்கி பயன்படுத்தும் பொழுது கிளாஸை வந்து அதை வந்து நம்ம அந்த அந்த மைக்ரோ ஃபைபர் வச்சு துடைக்கும் பொழுது எந்த வகையான ஸ்கிராச்சும் ஒரு மண்ணே இருந்துச்சுனாலும் ஸ்கிராச்சஸ் வராது அந்த அந்த டவல் என்ன பண்ணுனா அந்த மண்ணுகளை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி அதுக்கு இருக்கும் அதனால் நம்மளுக்கு அந்த கிளாஸ் வந்து எப்பவுமே புதுசாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் மெயின்டைன் ஆகும் புதுசாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் மெயின்டைன் ஆகிறதுனால நம்மளுக்கு ஒரு நல்ல விசிபிலிட்டி கிடைக்கும் நல்ல விசிபிலிட்டி கிடைக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பான பயணத்தை நம்ம மேற்கொள்ள முடியும் பாதுகாப்பான பயணத்தில் இருந்தால் தானே நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்மளை நம்பி இருக்காங்க அதை நம்ம மேற்கொள்ள வேண்டியது குறைவான விலையில் நம்மளுடைய கவனம் அப்படிங்கிறத ஃபை கே கேர் வந்து இதை வந்து ரொம்ப கவனமாக இருக்குது கார் மட்டும்தான் எப்போவுமே உங்களுது கேர் எப்பவுமே எங்களுது அப்படின்னு சொல்லிக்கிற ஒரு அற்புதமான நிறுவனம் ஃபைவ் கே கேர் எல்லா டீடைலிங் சென்டருமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க யாராச்சும் இது சம்மந்தமாக நீங்கள் அப்கிரேட் பண்ணணும்னு டீட்டெயிலிங் சென்டரே விரும்புகிறீங்க அப்படின்னாலும் நீங்களும் நீங்கள் ஃபைவ் கே கார் கேரை வந்து நீங்கள் அணுகலாம் ஃபைவ் கே கேர் இதுக்கான ட்ரெயினிங்கும் கொடுத்து இதற்கான நாங்கள் ஒரு கல்லூரி நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் வேர்ல்டுலேயே ஃபஸ்ட் டைம் கார் டீடைலிங் சென்டர் எப்படி இருக்கணும் மக்கள் எப்படி ஒரு பாதுகாப்பான காரை வந்து பயணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக Car Care கார் Detailing சென்டர் First டைம் இன் த World நம்ம வந்து இங்கே நம்ம தமிழ்நாட்டில் வச்சு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்குறோம் உங்களுக்கு அதில் ஏதாச்சும் தேவை நீங்கள் டீடெய்லிங் சென்டர் நடத்தலாம் அல்லது ஒரு கார் வச்சுருக்கலாம் எப்படி என்னுடைய காரை வந்து நான் பாதுகாக்கணும் ஒரு புது கார் வாங்கினா என்னென்னலாம் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணணுங்கிற ஒரு 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 பதிவையும் நான் அடுத்த ஒரு இனியவை இன்றில் கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு நீங்கள் டீடெய்லிங் சென்டர் வச்சாலும் நீங்கள் ஃபைகே கார்கரை அணுகலாம் ஏன் அப்படின்னா நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா தென்னிந்தியாவில் இருக்கிற மற்றும் நம்ம வைகே கார்கர் அது மட்டும் இல்லை கார் யார் வாங்கினாலும் டீடெய்லர்ஸுகளை நம்ம என்ன பண்ணணும்னா அந்த காரை புதுசாவும் புதுசாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் மெயின்டைன் பண்ணுறதையும் நம்மளுடைய வேலை பாதுகாப்பான பயணத்தை நம்ம வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்கறதும் ரொம்ப முக்கியம் காரணம் என்னென்னா இந்தியாவில் இருபது லட்சம் கார்கள் வருடம் வருடம் விற்கிது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் ஒரு சர்வேவும் சொல்றது அந்த இருபது லட்சம் கார்களையும் மெயின்டைன் பண்ணுறது கார் டீடெய்லர்களாக இந்தியாவில் இருக்கும் அனைவருடைய கடமை அதற்கு பாதுகாப்பும் அதற்கு உறுதுணையாகவும் பைக்கிய கார்கார் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு மீண்டும் ஒரு அற்புதமான ஒரு தகவல்களுடன் இனிவே இன்றில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பைக்கிய இருந்து நான் கார்த்திக் நன்றி வணக்கம்